உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா போகாதீங்க அக்கா, இங்கே இருங்க அக்கா. நான் போயிட்டு திரும்ப வந்துருவேன். இந்த போலீஸ் ஏன் இவ்ளோ லேட் பண்றாங்கன்னே தெரியல. இங்க இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, என்னால தாங்க முடியல. நான் ஊருக்கு கிளம்புறேன் பெரியப்பா. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அது ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடால வந்த பிரச்சனை மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுத்ததில்ல. நான் வேண்டாத கெஸ்டா இங்க இருந்தாலும் என்ன நீங்க வேண்டான்னு ஒரு நாளும் சொன்னதில்ல. எனக்கான எல்லா உரிமையையும் கொடுத்தவரு நீங்க. சின்ன சின்ன விஷயங்களை தவிர என்ன நானா இருக்க விட்டவரு நீங்க தான். இந்த வீட்டில் என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் பெரியப்பா. ஆமாம் பெரியப்பா, நான் உண்மை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு வரும் பிரச்சனையை சரி செய்யறது மட்டும் இல்லாமல் எனக்கு வரும் பிரச்சனையையும் தீத்தீங்க. இந்த வீட்டு கட்டுப்பாட்டை எல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஓரளவுக்கு நான் சுதந்திரமா தான் இருந்தேன். ஒரு சில விஷயத்துல என் வீட்டையும் மறந்து இங்க நான் சந்தோஷமா இருந்தேன். அங்க எனக்கு சொந்தம்னு இருந்ததெல்லாம் என் அப்பா அம்மா மட்டும்தான். அம்மாவும் இப்ப இல்ல, ஆனா இங்க எனக்கு கிடைச்ச சொந்தம் நமக்கு அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே இல்லையேன்னு என் மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தை போக்கிடுச்சு. அதுக்கு நான் எந்த அளவுக்கு பெரியம்மாவுக்கு நன்றி சொல்றேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் நன்றி பெரியப்பா. நான் கிளம்புறேன். மாயா பார்த்து போயிட்டு வா. நான் உங்ககிட்ட இவ்வளவு மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை மாயா. வந்தப்ப இருந்த மாயா இப்ப இருக்கிற மாயா இல்ல. உங்ககிட்ட மட்டும் நான் மாற்றத்தை பார்க்கல, இந்த வீட்லயும் நிறைய மாற்றத்தை பார்க்கறேன். உன்னை பிடிக்காதவங்க இருந்த இந்த வீட்டில் இப்போ உன்னை பிடிச்சவங்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்காகவாவது நீ சீக்கிரம் திரும்பி வா மாயா. மாயா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ கோபத்துல அப்படி சொல்ற. இது பாரு, கோபத்துல இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. விசா இல்லாம போறேன்னா திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னால வர முடியாம போனா என்ன பண்றதுன்னு தான் நான் என் காதல உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. பெட்டர் லேட் தன் நெவர்ங்கிற மாதிரி என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் அதை கோவில்ல வச்சு சொன்னேன். இதுவே லேட்டுங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீ எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நான் விரும்பினவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேங்கிற திருப்தியோட நான் போறேன் என்றும் முன்னினைவுடன் மாயா. என்னாச்சு? அது நேத்தே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அது அங்க அனுப்பதான் வழி இல்லாம இருக்கு. அது இல்லாததுனால எங்களால எதுவும் பண்ண முடியல கிஷோர். இப்போ கட்டாயமா அவளை நாட்டை விட்டு வெளியேற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கும் விசாவை ஃபாக்ஸ் பண்ணிடுறேன். நீங்க யாராவது போய் மாயாவை கூட்டிட்டு வந்துருங்க. சீக்கிரம் அனுப்பிடுங்க. நீங்க சீக்கிரமா போயிடுங்க. ஒரு தடவை விசா மிஸ் ஆகி நாட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இதுக்கு முன்னால எப்படியாவது புடிச்சிடும். இப்போ ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.